take notes. இனிய காலை வணக்கம். நான் செய்து மாதவன். சோ இன்னைக்கு வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட்காக நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். சோ ஒரு பெரிய பிசினஸ் கம்பெனியுடைய ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வந்து சேலத்திலிருந்து திருப்பூர் போற பஸ்ல ஏறாரு. அவரோட வேலை என்னன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஊருக்கு போவாரு மார்க்கெட்டிங் பர்சன் அப்படிங்கறனால. சேலத்துல இருந்து திருப்பூர் போற பஸ்ஸுக்கு ஏறாரு. அப்ப அந்த பஸ்ல எல்லா பையன்களுமே உட்கார்ந்துருக்காங்க. பஸ் புறப்படுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு 5 படம் 10 ரூபாய்க்கு 5 படம் சொல்லிட்டு ஒரு வயதான முதியவர் வந்து விற்கிறாரு. மக்கள் எல்லாமே பாக்குறாங்க. அடுத்த வினாடியே அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து 10 ரூபாய்க்கு 6 படம் அப்படின்னு விற்கிறான். மக்கள் எல்லாமே அந்த 10 ரூபாய்க்கு 6 படம் சொல்றதுனால அந்த பணத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து அந்த மார்க்கெட்டிங் பர்சன் பாக்குறாரு. இப்படியே நாட்கள் நகருது. அடுத்த நாள் அந்த மார்க்கெட்டிங் பர்சன் வந்து சேலத்துல இருந்து ஈரோடு போற பஸ்ஸுக்கு ஏறாரு. அதே மாதிரி வயதான முதியவர் வராரு. 10 ரூபாய்க்கு 5 படம் விற்கிறாரு. மக்கள் அதே மாதிரி பாக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி சின்ன பையன் ஒருத்தர் வரா, 10 ரூபாய்க்கு 6 படம் 10 ரூபாய்க்கு 6 படம் அப்படின்னு விற்கிறான். மக்கள் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டிங் பர்சன் வந்து அந்த வயதான முதியவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஐயா நீங்க தொழில் பண்றீங்க கஷ்டப்படுறீங்க கரண்ட்டு, ஆனா உங்க கையில எதுவுமே வருமானம் வரல, தொழில வந்து நஷ்டத்துக்கு படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வயதான முதியவர் வந்து அந்த மார்க்கெட்டிங் பர்சனையும் பாக்குறாரு, அதே போல பணத்தையும் பாக்குறாரு. திரும்பி போயிடாரு. இதே மாதிரி நாட்கள் நகருது. அந்த மார்க்கெட்டிங் பர்சன் வந்து சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போற பஸ்ஸுக்கு ஏறாரு. அதே போல வயதான முதியவர் வராரு, 10 ரூபாய்க்கு 5 படம் விற்கிறாரு. அதே போல பின்னாடி ஒரு சின்ன பையன் வரா, 10 ரூபாய்க்கு 6 படம் விற்கிறான். மார்க்கெட்டிங் பர்சன் பார்த்த உடனே என்னடா அது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வயதான முதியவர்கிட்ட போய் பேசுறாரு. ஐயா நீங்க பண்றது சரியா? பின்னாடி வர பையன் எவரோ பிரில்லியண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், 10 ரூபாய்க்கு 6 படம் விற்கிறான், நீங்களும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா அப்படின்னு அந்த வயதான முதியவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அந்த வயதான முதியவர் சொல்றாரு, தம்பி நான் பணம் விற்கிறதுல ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தொழில் பத்தி நல்லா தெரியும்பா, பின்னாடி வரக்கூடிய பையன் வந்து யாருமே இல்ல, அது வந்து என்னோட பையன் தான், அந்த பணமும் யாருக்கும் கிடையாது, அதுவும் என்னோட பணம் தான், இது வந்து எங்களுடைய பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். சாதாரணமா ஒரு பணம் வைக்கக்கூடிய ஒரு நபருக்கே இவ்வளோ பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கு, அதாவது தொழில் நுணுக்கம் இருக்கு, ஏன் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ இதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய 51 தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே, உங்க எல்லாருக்குமே தொழில் நுணுக்கம் இருக்கும். அந்த தொழில் நுணுக்கத்தை சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான முதலீடு வந்துகிட்டே இருக்கும். அதே போல மற்றவங்களுடைய பார்வையில நீங்க எப்படி வேணாலும் தெரியலாம், அதை பத்தி கவலையப்படாதீங்க. உங்களுடைய தொழில் நுணுக்கத்தை நீங்க சரியான முறையில பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் சேதுமாதவன், தட் வாஸ் யூஸ்ஃபுல் அஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங். Our network leaders for the last month are as follows, with the highest one-to-one was done by Mr. Umabadi. With highest visitors...